தமிழ் ஹீரோ படங்கள் இருக்குல்ல, அந்த கதைகள் எல்லாமே வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஒரு வரி எடுத்துக்கிட்டு அந்த வரியை வச்சு அந்த வரியில் டெவலப் பண்ணி எடுக்கக்கூடியது. சிவாஜி கணேசன்ட ஓட்டை யாரோ போட்டாங்க. இப்போ சிம்பிளான கேள்வி முருகதாசன்கிட்ட கேட்டார், சிவாஜி கணேசனை தெரியாதவன் தமிழ்நாட்டில் கிடையாது. அவருடைய ஓட்டை ஒருத்தன் வந்து போட்டு போயிட்டான்னா அப்போ எப்படி அந்த ஆளை அதை பண்ணான், நான் சிவாஜி கணேசன் சொல்லி ஐடென்டி கார்டை காட்டி ஒருத்த ஓட்டு போட்டு போயிட்டான்னா அது எப்படி நடக்குது தமிழ்நாட்டில்? இதை வச்சு ஒரு படம் பண்ணும், இப்படி தான் ஆரம்பித்தோம். அப்போ நம்ம ஹீரோ அவ்வளோ பெரிய ஆள், உலகம் தெரிஞ்சவன், உலகம் முழுக்க ஃபோட்டோ வரக்கூடிய ஒரு ஆள், அவரோட ஓட்டை இங்கே வந்து உள்ளூர் பஞ்சாயத்தில் ஒருத்தன் போட்டான், இதுக்கு படம் பண்ணும். இவ்வளோ தான், இவ்வளோ இதை வச்சுக்கிட்டு அதில் யோசித்து யோசித்து அஞ்சு நாள் ஆறு நாள் யோசித்து ஒரு சீனாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, அது தமிழ் சினிமாவுக்கு ஒரு கிராமர் இருக்குது. இவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே வந்து ஹீரோ என்ட்ரி, இவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே ஹீரோயின் என்ட்ரி, இவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே சாங்கு, இவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே இந்த பாட்டு, உங்களுக்கு தெரியாத இந்த ஃபார்முலாக்குள்ளே அதை டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அதை போட்டு போட்டு ஒரு கதை உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட 45 நாள் கிரீன் பார்க் ஹோட்டலில் தங்கி உருவாக்குனார். நிறைய சீன்ஸ் நான் உருவாக்கின சீன்ஸ் இருக்குது, அவர் சொன்ன சீன்ஸ் இருக்குது, அஸ்டன் டேரக்டர்ஸ் சொன்ன காட்சிகள் இருக்குது. அப்படி தான் அந்த படங்கள் உருவாகும். அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எழுதுகிறேன், அதுவே மூணு ட்ரீட்மெண்ட் எழுதுகிறேன், அந்த மூணாவது ட்ரீட்மெண்ட் தான் அந்த படமாக வந்திருக்கு. இப்படி தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த மெயின் கதவு வந்து வெளியே எடுக்கிறோம் இல்லையா, அந்த கரு வந்து யார் வேணாலும் எடுப்பாங்க, யார் வேணாலும் அதை பதிவு பண்ணி வச்சுக்க முடியும். அப்புறம் பெரும்பாலான தமிழ் சினிமாக்களுடைய கருவை இன்னொருத்தர் அதே மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ சிம்பிளாக ஒரு சொல்கிறேன்னே, பூமியில் ராஜாக்கம்மார்னு ஒரு படம் வந்தது மலையாளத்தில், அந்த படத்தை வந்து அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த படத்துடைய ஏதாவது அதே கருவை வந்து லீடர்னு ஒரு படம் தெலுங்கில் வருது, அந்த லீடர்னு ஒரு படத்துடைய கருவை வந்து கொஞ்சம் மாற்றி தமிழில் ஒருத்தர் வெட்டாட்டன் ஒரு நாவல் எடுக்கிறார், வெட்டாட்டன் நாவலில் ரைட்டை வாங்கி நோட்டான ஒரு படம் எடுக்கிறாங்க. இப்போ நோட்டா படத்தை பார்த்து இன்னொருத்தன் படம் எடுப்பான். இது ஒரு காமனான ஒரு தீம் தான், இது ஒருத்தன் ஓட்டு போட விட கள்ள ஓட்டு போட்டாங்கிற ஒரு தீம் தான். இப்போ சபரிமலை கேட்டீங்க, சபரிமலைக்கு வந்து ஒரு பெண் கிளம்பி போனான் அப்படிங்கிற ஒரு கதையை வச்சு படம் எடுப்பானா, இன்னொருத்தர் அதே மாதிரி ஒரு கதை யோசிச்சுருந்தாங்கன்னா அவருடைய கதையாக இருக்குது. ஏன்னா கரு எங்கே இருக்குன்னா பாப்புலர் செய்தியிலும் எடுக்கப்படுது. இப்போது என்னுடைய தனி வாழ்க்கையிலேயே நான் ஒரு கதை எடுத்து வச்சேன், 2026 பர்சனல் லைஃப் ஸ்டோரி, அதை இன்னொருத்தன் வராது. வெளியே உள்ள ஒரு கதைன்னா எல்லாருக்கும் தான் வரும் இல்லையா. இப்போ இந்த தினத்தந்தி பேப்பர்லேருந்து அவங்க கதையோட கருவை எடுத்திங்கன்னா அது யார் வேணாலும் எடுக்கலாங்கிறது தானே, அவ்வளோதான். சர்க்காருடைய கரு வந்து திருட்டு அப்படின்னு சொல்கிறாருன்னா எனக்கு தெரிஞ்சு திருட்டுன்னு யாரும் சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு இந்த கதை என்னன்னே தெரியாது, சர்க்காருடைய படம் என்னன்னே தெரியாது. இவங்க கொடுத்த 6 சினாப்சிஸ் அது மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 6 சினாப்சிஸ் என்னென்னா ஒருத்தர் ஓட்டை கல்ல விட்டு போட்டாங்கிறது மட்டும்தான். அது பணியிடங்களில் பெண்களுக்கு வரக்கூடிய பாலியல் சீண்டல் அவங்க உணர்வுகளை சிதைக்குது, அவங்களால அந்த துறையில வெற்றி பெற முடியும் நம்பிக்கை இல்லாமல் பண்ணுது. ஆகவே அதுக்கு எதிராக ஒரு கவன ஈர்ப்பு நடவடிக்கைங்கிற அளவில் தான் இந்த மீட்டு உலக அளவில் வருது. அதுவும் அமெரிக்காவில் தோன்றி இந்தியாவுக்கு வருது. இது உருவாகி வர்றதுக்கான ஒரு காலகட்டம் இன்றைக்கி தான் கனிந்திருக்கு. உங்களை எல்லோரும் தெரியும், வந்து பெய்ஜிங் பெண்கள் மாநாடு நடக்குது, அது நடந்த அடுத்த 15 தான் உலகம் முழுக்கவே பெண்களுக்கான கமிஷன்ஸ், உமன் கமிஷன்ஸ் வருது, அப்புறம் பெண்களுக்கான தனி உரிமை சட்டங்கள் வருது. இந்த சட்டங்கள்லாம் வந்த பிறகு தான் இந்த கேள்வியில் அவங்களால் கேட்க முடியும், இந்த பொது வெளியில் அவங்களால் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்திருக்கு. ஆகவே அவங்க சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இது தனித்தனி கேஸாக இது உண்மையாக பொய்யாங்கிறது நம்மளால் இன்றைக்கி அறிய முடியாது. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அது நீதிமன்றங்களில் தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம், ஆதாரங்கள் அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். ஆகவே இதை ஒரு காசிப்பிங்காக ஒரு வம்பாக பார்க்காம ஒரு கவன ஈர்ப்பு நடவடிக்கையாக பார்த்தோம்னா அது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்படி ஒன்று இருக்குங்கிறது நமக்கு பூதாரமாக எழுந்து காட்டிருக்கு. நாளைக்கு நம்முடைய மனைவி வேலைக்கு போகிறாங்க, நம்ம பொண்ணு வேலைக்கு போகிறாங்க, அவங்க அங்கே எங்கே சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை வர முடியுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை இது. இந்த இது ஒரு கால், இது ஒரு அழைப்பு தான், இதை கவனிங்கிற ஒரு அழைப்பு தான். குக்கரில் ப்ரெஷர் வால்வு சவுண்டு விடுற மாதிரி தான், நடவடிக்கை இதுக்கு மேலே தான் வரணும். அது அரசாங்க தரப்பில் இருந்தால் வரணும் நான் நினைக்கிறேன்.
எந்த ஒரு குற்றமும் வந்து மனிதனுடைய இயல்பிலிருந்து தான் வரும். அதுக்கு எதிராக சோஷியல் ஜஸ்டிஸில் உள்ளக்கூடிய சமூக அமைப்புகள், நீதி அமைப்புகள் உருவாகணும். இப்போ வந்து விசாகா கமிட்டி இருக்குது, அது வந்து இப்போ உருவாகி வந்த ஒரு அமைப்பு. அந்த மாதிரி அமைப்புகள் வந்து பல்வேறு இடங்களில் உருவாகிறது ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி அமைப்புகள் வந்து எல்லா தொழில் இடங்களிலும் உருவாகிறதுங்கிறது ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன்.